மகளிரும் வந்ததற்கு நல்ல வாழ்த்துக்கள் கொள்கிறோம். ஜெய்பெம். வெல்ல முடியாதவர் அம்பேத்கர், அந்த வேங்கையை போல் போராடிய வீரர் யார் வேறு யார்? வெல்ல முடியாதவர் அம்பேத்கர், மனித குலத்தை பிரித்த மதத்தை அழிக்க பிறந்த வீரர். மனித குலத்தை பிரித்த மதத்தை அழிக்க பிறந்த வீரர். மனுதரும தத்துவத்தில் நெருப்பு வைத்த சூரர். மனுதரும தத்துவத்தில் நெருப்பு வைத்த சூரர். வருண சாதி நெறிமுறையை திரைகிழித்த மேதை. வருண சாதி நெறிமுறையை திரைகிழித்த மேதை. வரலாறு நமக்களித்த புரட்சிக்கான பாதை. வரலாறு நமக்களித்த புரட்சிக்கான பாதை. வெல்ல முடியாதவர் அம்பேத்கர். மக்கள் புரட்சி செய்து மக்களுக்காக பல எண்ணங்கள் இருந்தாலும் அங்கே கூக்குரல் இட்டாலும் உடனடியாக செல்லக்கூடிய இயக்கம் அவையோட பாசையை நாங்கள் வரலாற்றில் நிரூபித்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட வரலாறு வாழ்ந்த எங்களுடைய இந்த அவையோட பாசையின் சார்பாக ஐயாவுடைய பிறந்தலைவர்களுடைய இந்த பிறந்தநாளை 130வது பிறந்தநாளை சீரம் சிரமமாக கொண்டாடுகின்ற நேரத்தில் நான் மேல்மேலும் மற்றவர்கள் இடைவிட்டு படிக்கல்லாக இருக்க விரும்புகிறேனே தவிர தடைக்கல்லாக இருக்க மாட்டேன் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். ஜெய்பி. அபயம் என்கின்ற பாசறை அம்பேத்கர் இளைஞர் இயக்க பாசறை முன்னின்று நடத்துகின்ற டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கையோடு பட்டியலின பழங்குடி மக்களினுடைய விடுதலைக்காக தன் வாழ்நாளிலே பயணித்து எந்த மக்கள் ஆட்சி அதிகாரத்தோடு வாழ்ந்தார்களோ அந்த மக்களை ஒடுக்கி இன்றைக்கு கேட்பாரட்டு தள்ளக்கூடிய நிலையில் இருக்கின்ற மக்களை மீண்டெழ வேண்டும் என்று சொன்னால் மக்கள் மத்தியிலே தொடர்ந்து கருத்தியல் ரீதியான மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இது போன்ற நிகழ்வுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று ஜெய்பீம் என்பது முழக்கம், அவயம் நமது இயக்கம். பாபா சாஹேப் அம்பேத்கர் இளைஞர் இயக்க பாசறை சென்னை மாகாணத்தில் ஆதிதிராவிட மக்களின் மேன்மைக்கு வித்திட்ட தர்மராசா என்று அழைக்கப்பட்ட பெருந்தலைவர் எம் சி ராஜா அவர்களின் 139வது பிறந்த நாள் விழாவில் எனக்கு பேச வாய்ப்பளித்த ஐயா ஏ என் லெமுரியர் அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன். எம் சி ராஜா மயிலை சின்னத்தம்பி பிள்ளை ராஜா பரங்கிமலையில் 1983 June 17 பிறந்தார். பட்டியலின அரசியல்வாதி அவர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர். பன்முக தன்மை கொண்டவர் அவர். இந்த சாதியம் அதிகமாக நிலவிய காலகட்டத்திலேயே சென்னையில் முதல் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஒரு மாபெரும் தலைவர்.